மணி ஃபெலினா விஜய் டிவி பார்க்குற எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சிருக்குமே. அண்ட் இப்போ அது என்னவா மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணி அண்ட் ரவீனாவா மாறி இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரவீனா ஒரு போஸ்ட்டும் போட்டிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு யாரோட பர்த்டேன்னு பார்த்தீங்கன்னா மணியோட பர்த்டே. மணிச்சந்திரன் இவர ஜோடி நம்பர் ஒன்ல எல்லா பேருமே பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு கொரியோகிராஃபா பண்ணாரு. அண்ட் ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ரோட்ல இவரோட சாங் மட்டும் தனியாக ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸாக இருந்தார். அண்ட் ரவீனா ராட்சசன் படலை இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி குக் வித் கோமாளியில் வந்தாங்க. அண்ட் இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டுகெதராக இருக்காங்க. ஸோ மணியோட பர்த்டே அன்னைக்கு ஒரு போஸ்ட்டும் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டை பார்த்து மணிச்சந்திரனும் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அந்த ரியாக்ஷன் வச்சு எல்லா பேருமே இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்களோன்னு டவுட்டும் வந்திருக்கு. ரவீனா மணிக்கு பர்த்டே விஷ் பண்ணி ஹாப்பி பர்த்டே சொல்லுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கு மணி என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நீ உன்னோட விஷ்னால தான் எனக்கு இந்த நாளே ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் இது சரியில்லையே எனக்கு ரொம்ப வேற மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லா பேருமே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த பர்த்டேல இதோட எனக்கு என்ன வேணும், யூ மேட் மை டே செல்லோன்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே ஃபேன்ஸ் எல்லா பேருமே டபுள் மீனிங்கில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை அவங்க லவ் பண்ணுறாங்களோன்ட்டு. பட் இது அவங்க கூடிய சீக்கிரத்தில் அவங்க ரெண்டு பேர் தான் ரிவீல் பண்ணும். மேபி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். பட் லவ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் ஃபேன்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க.